பியாண்ட் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். தொடர்ந்து பல ஜோதிட குறிப்புகள், ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வான பதிவுகளை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். இன்றைக்கி இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே. குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய வருட கிரகம். இந்த 2024 வருடம் மே மாதம் 1 தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை, பொதுவான பலன்களை பார்ப்போமே. குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு வருட காலங்கள் பார்த்திங்கன்னா, சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான், ரிஷபராசி சுக்கரனுடைய வீடு, அந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் அமரக்கூடிய ஒரு வருட காலம். இந்த காலங்களில் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சினிமா துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம். எப்பொழுதுமே சுக்கரன் கலை சார்ந்தவர், அதே போல் சினிமா துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல குரு பகவான் அமரக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம். இது எப்பெல்லாம் நடக்குது? உங்களுடைய ராசிக்கு 5-9-1 அல்லது 1-5-9 வீட்டில் கோல்சாரத்தில் சுக்கரன் வருகின்ற காலங்களெல்லாம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சினிமா சார்ந்தவர்களுக்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாகத்தான் அமையும். இது உலகியல் ஜோதிடத்தையும் பொருத்தி பலன்களை குறிப்பெடுக்க வேண்டியது அவசியமும் கூட. ஒவ்வொரு ராசியினருக்கும், 12 ஏற்படக்கூடிய பலன்களை ஒவ்வொருவருக்கா பார்த்துக்கிட்டே வரும். குரு ஒரு முழு சுப கிரகம்னு சொல்கிறோம். இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டதுன்னா ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய சுப காரியங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்குமா? எப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு குருபலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க. அதே போல் ஏதாவது தொழில், சுய தொழில்கள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால், குரு நல்ல இடத்துல இருக்காரா, குருபலன் கிடைச்சிருச்சா, இதெல்லாம் பார்ப்பாங்க. புத்திர பாக்கியத்திற்கு குருவினுடைய அனுகிரகம் இருக்கா, இதெல்லாம் பார்ப்பாங்க. எந்த ஒரு சுப நிகழ்வாக இருந்தாலும் இந்த குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சிட்டது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் எல்லாமே வெற்றிகரமானதாக அமையும். அதனால் எல்லோருடைய ஏக்கமும் எல்லோருடைய எதிர்பார்ப்பும், எனக்கு குரு நல்ல இடத்துல வந்துட்டாருங்களா, குரு பகவான் எனக்கு சுப பலனை கொடுக்குறாரா, இதையெல்லாம் கேட்பாங்க. ஜாதகத்திலையுமே பாருங்களேன், தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சிறப்பாக இருந்துட்டார் ஒருவருடைய ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால், பொருளாதாரத்தில் நாளுக்கு நாள் மேன்மையும், அவர் எந்த இடத்திலிருந்து திசை நடத்துகின்றாரோ அந்த இடம் சுபமான இடமாக இருந்து, கிரகத்தோடு சேர்ந்து, தனித்த குருவாக இல்லாமல் ஏதோ ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்து பலன் கொடுத்தார்னா நிச்சயம் நன்மையான பலன்களை நாளுக்கு நாள் உயர்வாக கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். இது போன்ற சுபகாரியங்களுக்கெல்லாம் குருவினுடைய பலன் பூர்ணமாக வேணும். எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி, இந்த குருவினுடைய பேராற்றல் எல்லோருக்கும் ஒரு நல்ல அனுகிரகத்தை செய்யட்டும். எல்லோருடைய வாழ்விலும் புதுமையான விஷயங்களும் ஒரு பொலிவான விஷயங்களையும் உருவாக்கட்டும். பொருளாதாரத்திலே மேன்மையும், அவரவர்களுடைய வாழ்வில் உயர்வான சிந்தனைகளையும் உயர்வான செயல்களையும் கொடுக்கட்டும். நல்ல தேக ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயுளையும் கொடுக்கட்டும். சரி, ஒவ்வொரு ராசியினருக்கா தனித்தனியாக இந்த மே மாதம் 1 2024 வருடம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன பலன்களை கொடுக்குதுங்கிறத ஒவ்வொரு ராசியினருக்கா பார்ப்போமே. கடகராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே. குரு பகவான் 10 வீட்டிலிருந்து 11 வீட்டிற்கு போறார், லாபஸ்தானத்துக்கு போறார். அருமையான ஒரு காலம்தான். என்ன கடகராசி நண்பர்களுக்கு அருமையான காலம் சொல்கிறோமே. நிறைய கஷ்டமான சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கே. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க, அதுபோல அஷ்டம சனியினுடைய காலத்துல நன்மையான பலன்கள் நடப்பது, இந்த குருவினுடைய பலன் முழுமையாக இருப்பது உண்மையிலேயே ரொம்ப விசேஷம்தான். ஏன்னா அஷ்டம சனியும் நடந்துருச்சு. நிறைய சூழ்நிலைகள், நெருக்கடியான சூழ்நிலைகள்ல தான் கடகராசிக்காரர்கள் சிறிது காலங்களாகவே ரொம்ப துன்பத்தில் இருப்பாங்க. உடல் ரீதியான ஒரு மிகப்பெரிய பாரங்களும், உடல் ரீதியான துன்பங்களையும், அதே போல் பொருளாதார நெருக்கடியும், வேலையில் ஒரு நிலையான தன்மை இல்லை, வேலையில் மாற்றங்களை ஏற்படுத்தினார். ஏன்னா குருவும் 10 தானே இது வரைக்கும் இருக்கிறார். 10 இருந்த குரு பகவான் தான் 11 சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு மாறார். அஷ்டம சனியும் நடக்குது, 10 குரு இருக்கிறார், தொழிலில் மாற்றம்னு இருக்கு, பல
நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு பிறகு இந்த கடகராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய வரமாக அமையக்கூடியது இந்த குரு பெயர்ச்சியாகி பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு போகக்கூடிய காலம். குரு பகவான் பெயர்ச்சியாகி பதினொன்றுன்னு சொல்லி லாபஸ்தானத்துக்கு போறார். இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கக்கூடிய நெருக்கடியான காலகட்டங்களிலும் இந்த அஷ்டமச்சனியினுடைய பாதிப்புகள் எல்லாம் இருந்தாலும் குரு பதினொன்றுல இருக்கக்கூடியது நமக்கு ஓரளவுக்கு அனுகூலமான செய்திகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலம்தான். விசேஷ பலனாக குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம். உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டை, கடகராசிக்கு மூன்றாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். குரு பகவான் இருக்கக்கூடிய இடம்தான் நல்ல லாபஸ்தானம்னாலும் குரு பகவானுடைய பார்வை மூன்றாம் வீட்டில் இருக்கு. சகோதர வழியில ஒரு அனுகூலமான செய்திகள், சகோதர வீட்டில உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கக்கூடியது, மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இருக்கு கடகராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி. சரி, அதுலயும் பாருங்களேன் சகோதரரால அனுகூலம், சகோதரர்களுடைய வீட்டுல ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்துல மங்களகரமான மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலம். அதே போலதான் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நிறைய கடகராசிக்காரர்கள் இந்த அஷ்டமச்சனியால என்ன பண்ணியிருப்பாங்க, எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பாங்க, எந்த ஒரு முயற்சியும் பெரிய அளவுல வெற்றியே கொடுத்திருக்காது. பல விஷயங்கள் இவங்களுக்கு அலைச்சல் தான் மீதியாயிருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் வீண் விரயங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருந்திருக்கும். அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பும் பத்தில் குருவும் சேர்ந்து இந்த கடகராசி நண்பர்களை ஒரு ஆட்ட ஆட்டி வச்சிருப்பாங்க. இதுதான் உண்மையும் கூட. ஜனனகால ஜாதகத்துல ஒரு நல்ல திசாபுத்தி நடக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய தீமையான பலன்கள் எல்லாம் குறையும். சரி, இப்ப குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார் இல்லையா, இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியோட பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சியான குரு பகவான் பதினொன்னு லாபஸ்தானத்திலிருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானம் ஆகிய மூன்றாம் வீட்டை பார்க்கின்றார். மூன்றிலே குரு பகவானுடைய பார்வை கிடைக்கக்கூடிய காலத்துல எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமானதாகவும், உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இவ்வளவு நாள் செய்த முயற்சிகள் பலனில்லைனாலும் இப்ப எடுக்கக்கூடிய முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கு. சரி, இதுலயும் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் வீட்ட குரு பகவான் பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்ட குரு பகவான் பார்க்கிறார் இல்லையா. ரொம்ப நாளா கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க அமைப்பு ஏற்படல, புத்திர பாக்கியம் ஏற்படல, நிறைய கோவில்களுக்கெல்லாம் போயிட்டேன், நிறைய கடவுள்கள் வழிபாடெல்லாம் பண்ணியாச்சு, எனக்கு பலன் இல்லையே அப்படின்னு இருந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம். ஐந்தாம் வீட்ட குரு பகவான் பார்க்கிறார் இல்லையா, ஜனனகால ஜாதகமும் உங்களுடைய திசாபுத்தியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா இந்த ஐந்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் குறைகளை எல்லாம் நீக்குவார். உங்களுடைய குழந்தைங்களுடைய கல்வி அறிவு மேம்படும், உங்களுடைய குழந்தைகளுக்கு இன்னும் ஆரோக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்போடு இருப்பார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஐந்தாம் வீட்டை குரு பார்க்கறது அவ்வளோ விசேஷம். ஐந்தாம் வீட்டில் குரு பார்வைப்பட்டுட்டாவே நமக்கு நம்மளுடைய புத்தி இன்னும் சிறப்பாக செயல்படும். நேரங்கள் அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பாக இருந்தாலும் இந்த குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குது கடகராசி நண்பர்களுக்கு. அதே போல ஏழாம் வீட்டையும் பார்க்கிறார் இல்லையா, மகரத்தை குரு பகவான் பார்க்கிறார். தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை குரு பகவான் பார்க்கின்ற காலத்திலே ஏற்படக்கூடிய பலன்கள் எல்லாம் நன்மையான பலன்கள். கூட்டு தொழில் ஏதாவது முயற்சி பண்ணினோம், தனியாவே முயற்சி பண்ணிட்டே இருந்தேன் எனக்கு பலனே இல்லை, என்னுடைய சுய முயற்சிகள் எல்லாம் இந்த அஷ்டமச்சனியில பெருசா பலன் கொடுக்கல, யாருக்கூடையாவது சேர்ந்து ஏதாவது ஒரு புது தொழிலை உருவாக்கிக்கலாம், எனக்கு வருமானத்தை உருவாக்கிக்கலாம்னு இந்த கூட்டு தொழிலுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி. குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலத்துல கூட்டு தொழில் சிறப்பான பலன்களை கண்டிப்பா கொடுக்கும். அதே போலதான் நன்மையான பலன்கள் நிறைய உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துல ஒரு அனுகூலமான விஷயங்கள் ஏற்படும். ரொம்ப நாளா திருமணம் ஆகல, நாங்க முயற்சி பண்ணிட்டே இருந்தோம், திருமணத்திற்கு இந்த காலகட்டங்கள் அனுகூலமான காலகட்டமாக அமைகின்றது. பிரிந்த தம்பதியினர் சேருவாங்க, பிரிந்த தம்பதியினர் பிரிந்திருக்காங்க, கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்ச நாளே கருத்து வேறுபாட்டுகளால் பிரிந்த தம்பதியினர் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம். இதுல ஒரு நல்ல சிறப்பான அமைப்புகள் எல்லாம் நிச்சயம் உண்டு, குறை கிடையாது. அஷ்டமச்சனியினுடைய பாதிப்புகள் இருந்தாலும் இந்த குருவினுடைய அனுகூலம் நிச்சயம் நன்மையான பலன்கள் ஏற்பட்டே தீருமா. சரி, உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு
கடகராசி நண்பர்கள் விடக்கூடாது. எப்பயுமே குலதெய்வத்தினுடைய வழிபாட்டால அனுகூலமான செய்திகள் கிடைச்சே தீரும். குரு எப்பையும் ஒரு விஷயத்தை பார்த்துங்க, குரு எப்பையும் எனக்காக அப்படின்னு வழிபாடு பண்ணுகின்ற பொழுதோ, எனக்காக அப்படின்னு பொருள் சேர்க்கின்ற பொழுதோ நிறைவு கொடுக்க மாட்டார். பிறருக்காக என்னுடைய நன்மையில பிறருக்கும் நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படி வேண்டுதல் மட்டும் வச்சுக்கணும். என்னன்னா, நம்மளுடைய நன்மைக்காக நம்ம இறை வழிபாடோ நம்மளுடைய சக்திக்கு தக்கவாறு ஏதோ ஒரு வழிபாடோ எதன் மேல நம்பிக்கை இருக்கோ தியானத்து மூலமா உள்ள இருப்போம் இல்லையா. இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக சிறிது நேரம் ஒரு நிமிடமாவது பிறருக்காகவும் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காகவும் நம்மளுடைய வேண்டுதலை வச்சுக்குவோம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மையான பலன் இன்னும் உயர்ந்து கிடைக்கும்ங்கிறது உண்மைதானே. சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே. சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே அவங்களுக்கு ஒரு கம்பீரம் இருக்கு. சிம்மம்னு சொன்னாவே ஒரு கம்பீரமான மனிதர்கள். இவர்களுக்கு கோபம் கொஞ்சம் வேகமாக வரும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பத்தில் குருவரர், ஒன்பதில் இருந்த குரு பகவான் பத்தாம் வீட்டிற்கிறார். பாக்யஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பத்தாம் வீட்டிற்கிறார். பத்தில் குரு பதவியில் மாற்றம்னு சொல்றாங்க. இவர்களுக்கு டக்குன்னு ஒரு கோபம் வரும். என்ன செய்வாங்க, இருக்கக்கூடிய வேலைய திடீர்னு வேண்டாம்னு சொல்லுவாங்க. நான் வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய்க்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த பதவியில் தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய குரு பெயர்ச்சியாக இருக்கு. சரி, அப்போ இவ்வளவு நாள் உழைச்சிட்டுமே இந்த இடத்துல, ஒரு நாள் நம்ம இங்க பதவிக்காக இருந்தோம், இந்த பொருள் உயர்வுக்காக இருந்தோம், நம்மளுடைய சம்பள உயர்வுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம், திடீர்னு நம்மளுடைய கோபத்தாலையும் நம்மளுடைய அடுத்த முயற்சிக்காகவும் இந்த வேலைய வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு வரமே, இதெல்லாம் இருக்கும். ஏன்னா பத்தில் குரு பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்துவாராம். இந்த மாற்றம் சுப கிரகமாகிய குரு பகவான் பத்தில் இருக்கக்கூடிய காலம் ஏற்படக்கூடிய மாற்றம் சுபமான விஷயங்களாக தான் அமையும். நீங்க இப்போ நான் உங்களை குறிப்பிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், நான் இதற்கு மேலே ஒரு நல்ல சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு மாற்றம் வரணும், இதெல்லாம் ரொம்ப நாள் முயற்சி செய்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பாருங்க, ஒரு ஏதாவது ஒரு சூழ்நிலையில இந்த பதவி வேண்டாம், இந்த வேலை வேண்டான்னு விட்டுருவாங்க. விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு இதை விட உயர்ந்த ஒரு பதவியும் இதை விட உயர்வான சம்பளத்துல வேலையும் நிச்சயம் அமையும். இதை பாசிட்டிவா எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பத்துல குரு வந்துருச்சு, பதவி பறி போயிருமோ, பத்துல குரு வந்தோடனே பதவியெல்லாம் எந்த ஒரு நிகழ்வுலையும் எந்த ஒரு சுப கிரகம் இந்த குரு பகவான்ற சுப கிரகம் செய்யக்கூடிய நிகழ்வுகளையும் நன்மையான விஷயங்கள் கலந்திருக்கும். அந்த நன்மையை நாம எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப பதவியிலேயே மாற்றமே ஏற்பட்டாலும் அந்த மாற்றம் அடுத்த உயர்வுக்கு உண்டான நிலையும் பதவி உயரும் பொருள் உயர்வையும் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கிற சிந்தனையோடு அடுத்தடுத்த முயற்சிக்கு வந்தோம்னா சிம்மராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் தான். இந்த பத்தில் குரு இருக்கக்கூடிய காலம், பொதுவாக பத்தில் குரு இருப்பது பதவியில் மாற்றம்னு சொல்லணும். சரி, அங்க குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடத்திற்கு இன்னும் பலம் அதிகம் இல்லையா. அப்போ ரெண்டாம் வீட்டை பார்த்தர, ரெண்டுன்னு சொல்லக்கூடியது குடும்பம், ரெண்டுன்னு சொல்லக்கூடியது தனஸ்தானம், ரெண்டுன்னு சொல்லக்கூடியது வாக்குஸ்தானம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலம். கல்விக்காக வெளிநாடு பயணம்லாம் போறோம், அதே போல கல்விக்காக வேறொரு இடத்துல போய் முயற்சி செய்யறோம். கல்வியில் முழுமையான பலன்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். ஜனனகால ஜாதகத்தினுடைய சப்போர்ட் நல்லா வலுவா இருந்துருச்சுன்னா பொருளாதாரத்தில் நிச்சயம் உயர்வு உண்டு. முன்பே சொன்னோம் பதவி மாறுமா, ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையை ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார். அப்போ பொருளாதார வரவு, எப்பெல்லாம் பொருளாதாரம் நல்லா இருக்கும், நம்மளுடைய தொழிலோ நம்மளுடைய வேலையோ சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல தானே பொருளாதாரம் வலுவா இருக்கும். அப்போ பொருளாதாரம் வலுவாகுதுனாவே பதவியிலும் தொழிலிலும் மாற்றம் ஏற்படுவது பொருளாதார வளர்ச்சிக்கு உண்டானதாக எடுத்திருக்க வேண்டும். அதே போலதான் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் சுப மங்களமான காரியங்கள் எல்லாம் உங்க குடும்பத்துல ஏற்படக்கூடிய காலகட்டங்களாகவும் இந்த குரு பெயர்ச்சி சிம்மராசி நண்பர்களுக்கு அமையுது. சரி, நான்காம் வீட்டில குரு பகவானுடைய பார்வை விழுகுது. வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்கு முயற்சி செஞ்சிருப்பாங்க. ரொம்ப நாளா வாகனம், வேற ஒரு வாகனம் வாங்கலாம், புதிய வாகனத்தை வாங்கிக்கலாம், இருக்கக்கூடிய வாகனத்திலிருந்து நம்ம இன்னொரு வாகனத்துக்கு மாறணும், ரொம்ப நாள் முயற்சி செய்யறங்க, ஆனா முயற்சி பலன் கொடுக்கலன்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல பாருங்க, வாகனம் புது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அதே போல புது சொத்து சேர்க்க சொத்தை புதிய சொத்துக்கள் வாங்குவது, அதெல்லாம் கொஞ்சம் இன்னொரு விஷயம் இந்த ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். சொத்து சேரக்கூடிய அமைப்பு வரும், யாரையாவது புது ஆளுங்களை நம்பி ஏமாந்துடக்கூடாது, அதையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏழுல சனி பகவான் இருக்கிறார்.
அந்த விஷயத்தையும் கொஞ்சம் சேர்த்து கவனத்தில் எடுத்துக்கணும். தாயாருடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறப்பான காலகட்டம், உயர் கல்விக்கே அற்புதமான காலகட்டம். சொத்து சேர்க்க, வண்டி வாகனங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலை, பொருளாதாரத்தை இதற்காக கொஞ்சம் ஆடம்பர விஷயத்திற்காக கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டங்களாக இருக்கு. சரி, ஆறாம் வீட்டிலையும் குரு பகவானுடைய பார்வை இருக்குதே, ஆறாம் வீட்டிலையும் இருக்குதே, ஆறுன்னு சொல்லக்கூடியது ரோகஸ்தானமாச்சே, கவலைப்பட வேண்டாம். வெகு நாட்களாக சிறிது காலங்களாகவோ யாரெல்லாம் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு மருத்துவத்தால பலன் இல்லை, கொஞ்சம் உடல் உபாதையால எனக்கு தொந்தரவுகள் எல்லாம் இருக்கு, இது போன்று நினைத்த சிம்மராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி ஒரு வரமான குரு பெயர்ச்சி. ஏன்னா ஆறாம் வீட்டு போய் குரு பகவான் பார்க்கிறாருன்னா நோயிலிருந்து கொஞ்சம் நமக்கு மாற்றங்கள் ஏற்படுதுன்னு அர்த்தம். ரொம்ப நாளா மருத்துவம் பார்த்தோம், பலன் கொடுக்கலன்னு சொன்னாலும் இந்த காலகட்டங்கள்ல மருத்துவம் பலன் கொடுக்க போகுதுங்கிறது தான் உண்மையும் கூட. கடன் சுமைகள் எல்லாம் குறையும், கொஞ்சம் நிறைய கடன் எல்லாம் இருந்தது, நான் நிறைய தொழிலுக்காக மற்ற விஷயங்களுக்காக நிறைய கடன்கள் எல்லாம் வாங்கிட்டேன் இப்படின்னு சொன்னாலும் இந்த கடன் சுமைகள் எல்லாம் குறையக்கூடிய காலகட்டங்கள் இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து சிறிது சிறிதாக மாற்றத்திற்கு உண்டான காலகட்டம் தான். அதே போலதான் பதவி உயர்வு, நாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் நிறைய இருந்தது. எனக்கு பின்னால் எனக்கு நிறைய எதிர்ப்பான சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது, எனக்கு நிறைய எதிர்ப்பான விஷயங்கள் எல்லாம் செய்தாங்க, என்னுடைய பதவி உயர்வை தடுத்தாங்க, சம்பள உயர்வை தடுத்தாங்க, என்னுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட எனக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கிக்க முடியலன்னு நினைத்த சிம்மராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் ஆறாம் வீட்டை பார்க்கக்கூடிய காலங்களிலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு, எதிரிகள் எல்லாம் ஸ்தம்பித்து போகக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி இருக்கக்கூடிய இடம்தான் 10ஆம் வீடுனாலும் அவருடைய அனுகூலம் எவ்வளவு விஷயங்களுக்கு ஏற்படுதுன்னு பாருங்களேன். எப்பொழுதுமே சிம்மராசி நண்பர்கள் சிவனை வழிபாடு செய்கின்ற பொழுது மென்மேலும் வாழ்க்கையில வளர்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும், ஒவ்வொரு காலகட்டங்களாக வளர்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். எப்பொழுதுமே எல்லோருக்குமே ஒரு விஷயம் என்னன்னா, எந்த கடவுள் வழிபாடு அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு எதை வழிபாடு செய்தாலும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய நன்மைக்காகவும் மட்டும் இல்லாது இந்த உலகத்தினுடைய நன்மைக்காகவும் உலக மக்களினுடைய நன்மைக்காகவும் ஒரு நிமிட பிரார்த்தனை சேர்த்தி வழிபாடு பண்ணுங்களேன். நிச்சயம் மாற்றத்திற்கு உண்டான காலகட்டங்களை இந்த சிம்மராசி நண்பர்கள் அனுபவிக்கிறத கண்கூடாக பாருங்க. இந்த குரு பெயர்ச்சி கன்னிராசி நண்பர்களுக்கு எது போன்ற பலன்கள் எல்லாம் இருக்கு? நிச்சயம் கன்னிராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி முழுமையாக ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம், நல்ல யோகங்க. 8ல் இருந்த குரு பகவான் 9ற்கு வர்றார். 8ல் இருந்த காலகட்டங்கள்ல நிறைய அலைச்சல்களையும் காரிய தடைகளையும் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஒரு முறையில நடக்காம பல முறை அலைஞ்சிருப்பீங்க கன்னிராசி நண்பர்கள் எல்லாம். இந்த குரு பெயர்ச்சி 9ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் ஒரு வருட காலங்கள் பாக்கியஸ்தானத்திலே ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எல்லாமே என நினைத்த அத்துணை காரியங்களும் வெற்றியாக அமையக்கூடிய அற்புதமான காலம் இந்த குரு பெயர்ச்சி கன்னிராசி நண்பர்களுக்கு. கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டங்கள் தான். 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த தெய்வத்தினுடைய அனுகூலத்தையும் ஒரு குருவினுடைய அனுகிரகத்தையும் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்துறார். தெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கும், அதே போல குருவினுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமா இருக்கும். இது ஒரு பொற்காலம். இந்த காலத்துல ஒரு நல்ல மகிழ்ச்சியான விஷயங்களும் தந்தையார் வழியில ஒரு இணக்கமான சூழ்நிலையும் சொத்து சேர்க்க, அதே போல தந்தையாருடைய சொத்து நம்ம கைக்கு வர்றது, இது போல அமைப்புகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய காலம். நல்ல ஒரு சுமூகமான காலகட்டம். உங்களுடைய ராசியை இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையா பார்க்கிறார். 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையா உங்களுடைய ராசியை பார்க்கிறார். சொல்லுவாங்க இல்லையா, முகத்துல அவ்வளவு தேஜஸ் கிடைக்கக்கூடிய காலம். நம்ம முகத்துக்காகவே பல நன்மைகள் நடக்கும். நாம போய் நிக்கக்கூடிய இடத்துல ஒரு நம்மளுடைய சுற்றத்தாட்ட ஒரு நல்ல செல்வாக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான காலம் இந்த காலம். உங்களுடைய நண்பர்களுடைய வருகையும், வெகு நாட்களாக சுற்றத்தாரெல்லாம் ஒன்று சேராம இருந்தோம், எங்களுக்கு ஒரு நிறைவான சூழ்நிலையே ஏற்படல, இப்படி எல்லாம் நினைத்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பாருங்க, உங்களுடைய சொந்தக்காரங்கள்லாம் உங்களுடைய இடத்துக்கு வருவாங்க, உணவு விருந்தளிக்கக்கூடிய காலம், ஒரு புதிய விருந்து ஏற்பாடு செய்ய எல்லா உறவினர்களையும் நண்பர்களையும் ஒன்று சேர்த்து சுபமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலம் இந்த காலம். இதை நல்லா குறிப்பா பாருங்க, உங்களுடைய முகத்துக்காகவே பல நன்மைகள் நடக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு. சரி, 3ஆம் வீட்டிலே குருவினுடைய பார்வை விழுகுது. முயற்சி ஸ்தானம் இல்லையா,
மூன்றாம் இடம். மூன்றுல போய் முயற்சி ஸ்தானத்துல குருவினுடைய பார்வை படுகின்ற பொழுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமானதாக அமையும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் பாருங்க வெற்றிகரமானதாக தான் அமையும். ஏன்னா தொட்டதெல்லாம் வெற்றி, எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலன். சிறிது நாட்களாக சரியில்லையே, சிறிது நாளாகவே எனக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்கல, பயங்கர அலைச்சல் தான் இருந்தது, எனக்கு என்ன நடந்தது, இப்படியெல்லாம் வருத்தப்பட்ட கன்னிராசி நண்பர்களுக்கு அவர்களுடைய சுய ஜாதகம் வலுவாக இருந்துட்டா இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம். நடக்கக்கூடிய நன்மையான பலன்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக நடக்கக்கூடிய அற்புதமான காலம். விருந்தினர்கிட்டிருந்து ஒரு நல்ல உறவுகளோடு எப்படி நாம் சேர்ந்து மகிழ்ந்திருந்தோமோ அதே போல உங்களுடைய சகோதர வழியிலே உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடைய குடும்பத்தில் எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். அவர்களுக்கெல்லாம் மங்களகரமான காரியங்கள், மங்கள செய்திகள் அவர்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய காலம். சகோதர சகோதரி கூட பிறந்தவர்களால் ஒரு அனுகூலமான விஷயங்கள், இவர்களோடு ரொம்ப நாளாக எங்களுக்குள்ளார ஒரு பிரிவுகள் இருந்தது, ரொம்ப நாளாகவே நாங்கள் யாரும் ஒன்றாக சேர்ந்து இல்லையே, இப்படியெல்லாம் நினைத்த கன்னிராசி நண்பர்களுக்கு எல்லோரையும் ஒருங்கிணைத்து எல்லா உறவினர்களோடும் நண்பர்களோடும் ஒருங்கிணைந்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி. ஐந்திலே குரு பகவானுடைய பார்வை, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே சிறப்பான விஷயம்தான். இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் காதல் ஒரு பலப்படக்கூடிய, காதல் வெற்றியடையக்கூடிய அற்புதமான காலம். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டியதும் அவசியம் உங்களுடைய காதலர்கள் பார்ட்னர் சரியா. இருந்தாலும் ஒரு அற்புதமான காலங்கள் தான். எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாட்டோடு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியும், குலதெய்வத்தினுடைய வழிபாட்டோடு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிகரமானதாக தான் அமையப்போகின்றது கன்னிராசி நண்பர்களுக்கு. இவங்களுக்கு என்னங்க அற்புதம்தான், முகவசியம், எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி, கடவுளினுடைய அனுகிரகம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நன்மையான செய்திகள். பல நாள்களாக சிக்கல்களாக இருந்தது, எங்களுக்குள்ளார ஒரு தீர்வு இல்லை, பூர்வீக சொத்தால பிரச்சனை, இந்த மாதிரிலாம் நினைத்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான யோகமான குரு பெயர்ச்சி தான். சரி, எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அவசியமாக தேவை, அப்பொழுதுதான் நன்மையான பலன்கள் இன்னும் கூடி வரும். சரி, வழிபாடு பண்ணுறோம், வழிபாடு செய்கின்ற பொழுது நம்ம என்ன செய்கிறோம், நமக்காக மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தினுடைய நன்மைக்காகவும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய மனிதர்களுடைய நன்மைக்காகவும் ஒரு நிமிடம் நம்மளுடைய பிரார்த்தனைகளோடு சேர்த்து ஒரு நிமிடம் சேர்த்து வழிபாடு பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள், நன்மையான பலன்கள் இன்னும் உயர்ந்து வரும். இந்த குரு பெயர்ச்சி கன்னிராசி நண்பர்களுக்கு அற்புதமான பொற்காலமாக அமைகின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம். இதில் குறிப்பாக பாருங்கள் இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்கிறோம். இதில் என்னென்ன இருக்குது, இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும், நீர்நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும். இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில், அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம். சரி, இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா, இந்த மாற்றம் யாரால் நடக்கும், அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும், இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா. அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து எல்லோரும் இந்த மனிதகுலத்தினுடைய நன்மைக்காக, நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா. என்ன செய்வோம், நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தி ஆகணும், என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும், நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும், இப்படிலாம் வேண்டிக்குவோம். இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம், வழிபாடுகள் எல்லாம் செய்வோம். இதே போல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது, நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக இறையே, இறை சக்தியே, அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும், இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும், இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது,
இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே. நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். செய்வோம், மாற்றம் நடக்கும். இறைவனுடைய அனுகிரகம், அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனிதகுலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே.